அனைவரின் பங்களிப்பு இல்லாமல் நாட்டின் உண்மையான வளர்ச்சிக்கு சாத்தியமில்லை என்று பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். புதுதில்லி விஞ்ஞான் பவனில் நேற்று நடைபெற்ற காலம் சென்ற முன்னாள் மத்திய நிதியமைச்சர் அருண்ஜேட்லியின் முதலாவது நினைவு சொற்பொழிவு கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் பங்கேற்று உரையாற்றிய பிரதமர் ஏழை மக்களுக்கு சிறந்த சுகாதாரம் மற்றும் அடிப்படை வசதிகள் உட்பட அனைவருக்குமான வளர்ச்சியை உறுதி செய்ய தமது அரசு பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருவதாக தெரிவித்தார். और मेरे अनुभवों का सार यही है कि बिना इंक्लूजन के रियल ग्रोथ संभव ही नहीं है और बिना ग्रोथ के इंक्लूजन का लक्ष्य भी पूरा नहीं किया जा सकता और इसलिए हमने ग्रोथ टू इंक्लूसिविटी का रास्ता अपनाया, सबके समावेश का प्रयास किया. बीते 8 वर्षों में भारत ने इंक्लूजन के लिए जिस स्पीड के साथ काम किया है, जिस स्केल पर काम किया है, वैसा उदाहरण आपको पूरी दुनिया में कभी भी नहीं मिलेगा. கடந்த 8 ஆண்டுகளில் 9 கோடி பெண்களுக்கு இலவச எரிவாயு இணைப்பு, ஏழைகளுக்கு 10 கோடி கழிப்பறைகள், 45 ஜோடி ஜன் தன் வங்கிக் கணக்குகள், 3 கோடி இலவச வீடுகள் வழங்கும் திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டுள்ளதாக பிரதமர் பட்டியலிட்டார். மக்களை கவரும் வகையில் கொள்கைகளை வகுக்காமல் மக்கள் நலனை மையப்படுத்தி கொள்கைகளை வகுத்துள்ளதாக குறிப்பிட்ட பிரதமர், கொரோனாவுக்கு பிந்தைய சூழலில் இந்திய பொருளாதாரம் விரைவாக மீண்டெழுந்து வருவதாக தெரிவித்தார். மறைந்த மத்திய நிதியமைச்சர் அருண்ஜேட்லி குறித்து நினைவு கூர்ந்த பிரதமர் மோடி அவரது ஆளுமை பன்முகத்தன்மை வாய்ந்தது என்று புகழாரம் சூட்டினார். இந்த நிகழ்ச்சியில் அனைவரையும் உள்ளடக்கிய வளர்ச்சி என்ற தலைப்பில் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் உரையாற்றினார். ரிஃபார்ம்ஸ் இன்ட்ரோடியூஸ்ட் இன் தி எர்லியர் டென்யூர் ஆஃப் ஆர் கவர்மெண்ட் அண்டர் பிரைம் மினிஸ்டர் மோடி, தி ஜிஎஸ்டி அண்ட் தி இன்சால்வன்சி பேங்க்ரப்சி கோட். It was during his tenure that the date of the presenting of our annual budgetary statement in the parliament was advanced to 1st February from end February. Also, to present one budget in the place of two, the railway and the general budget, was a decision taken during his tenure. இது தவிர சிங்கப்பூர் அரசின் மூத்த அமைச்சர் தர்மன் சண்முகரத்னமும் உரையாற்றினார். இந்த நிகழ்ச்சியில் உலக புகழ்பெற்ற பொருளாதார நிபுணர்கள் பலர் கலந்து கொண்டனா்.